அன்பு உள்ளங்களுக்கு அன்பு திருமங்களின் சார்பான அன்பான வணக்கங்கள். என்னடா கூடையெல்லாம் திடீர்னு கட்டேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்கோம், அதை மறந்துட்டோம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன வீடியோ தாங்க. இந்த ஒயர் கூட வந்து நானே வந்து பின்னினேங்க, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நானே வந்து பின்னினேன். இது பார்த்தீங்கன்னா நியூ மாடலுங்க, வி ஷேப் கூட பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். வி ஷேப்பில் ரெண்டு பக்கமும் ஒரு கலர், நடுவில் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி வி ஷேப்பில் இருக்குது. இது வந்து நியூ மாடலுங்க, இது இன்னும் யாரும் வந்து ட்ரை பண்ணல அதிகமாக. ஸோ நான் ட்ரை பண்ணேங்க, ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன் வீட்டில் இருக்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணேங்க. ரிசல்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் வந்து ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து கற்றுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து 24 ஒயர், அதுக்கப்புறம் சாண்டலில் வந்து 24 ஒயர் வந்து எடுத்துக்கணுங்க. 8.5 ஃபீட்டில் வந்து எடுத்துக்கணுங்க, 8.5 அடியில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஒயரையும் வந்து மெர்ச் பண்ணணுங்க. அந்த 24 வந்து ரெண்டு ரெண்டாக மெர்ச் பண்ணோம் அப்படின்னா 12 12 வருங்க. அதுக்கப்புறம் இந்த பிங்க்கில் வந்து 12, சாண்டலில் 12 வருங்க. இந்த ரெண்டையும் வந்து நடுவில் வந்து ஜாயின் பண்ணணுங்க. ஜாயின் பண்ணும் போது ஸ்பைக்கடு பாக்ஸ் நாட் அப்படின்ற ஒரு நாட் வந்து போடணுங்க. அப்புறம் தான் நமக்கு மேலே வந்து வி ஷேப்பில் வரும். அதனால நான் இந்த சென்டரில் ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம வந்து அந்த ஸ்பைக்கடு பாக்ஸ் நாட் போட்டுருணுங்க. போட்டுட்டு நம்ம வந்து கார்னர் மடக்கி பின்னிட்டே வரணுங்க. இது வந்து கிராஸ்கட் கூடுங்க. ஸோ நம்ம பின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா ஒயரும் கிராஸ் ஆகலைங்க, கொஞ்சம் ஒயர் நடுவில் வந்து இப்போ 1 2 3 4 அந்த அளவுக்கு தாங்க வந்து கிராஸ் ஆகுது. அதுக்கு மேலே போகும்போது நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு ஒயர் தாங்க ஒரு ஒயர் கிராஸ் ஆகும். அதை வந்து அப்படியே பின்னிக்கிட்டே நம்ம போகணுங்க. நம்ம லெஃப்ட் சைடு வந்து நம்ம ரிவர்ஸில் பின்னுற மாதிரி இருக்குங்க, ரைட் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக பின்னலாம். இதுக்கு வந்து ரன்னிங் ஒயர்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம பேஸ் போட்டுட்டா போதும், அதில் இருக்க ஒயரை வச்சு நம்ம பின்னிடலாம். என்ன ஒன்றுனா லெஃப்ட் சைட் பின்னும் போது நம்ம ரிவர்ஸில் பின்னணுங்க. அது மாதிரி கிராஸ் கட் கூடனா எல்லா ஒயரும் கிராஸாக வராதுங்க, கொஞ்சம் தூரம் தான் ரெண்டு ரெண்டு ஒயர் கிராஸாக வரும். அதுக்கு மேலே வந்து போனீங்க அப்படின்னா ஒரே ஒயர் தான் ஜாயின்ட் ஆகும். இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் ஒயர் ரெண்டும் ஜாயின்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட வந்து ஃபினிஷ் பண்ணிடணுங்க, ஏன்னா அதுக்கு மேலே நம்மளோட ஒயரோட ஹைட்டும் வந்து கம்மியாயிரும். இதுதாங்க இதில் இருக்க டிப்ஸு. கொஞ்சம் தூரம் மட்டும்தான் கிராஸ் வரும், அதுக்கு மேலே வந்து கிராஸ் வராது. அதாவது ஒரே ஒயரை வச்சு தான் பின்னிக்கிட்டே வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது பார்த்தீங்கன்னா கப்பல் ஷேப்பில் தாங்க வரும், சைடில் மட்டும் அதிகமாகவும் சென்டரில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் எதுவும் பயப்படாமல் பின்னிட்டே வந்தீங்க அப்படின்னா இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சென்டரில் தாங்க முடியும். அதனால தான் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும், அதாவது ஹைட்டு வந்து அதிகமாகவே இருக்கும், சைடில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து கம்மியாயிருங்க. இதை வந்து ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி திருப்பி திருப்பி பின்னிட்டு வரணுங்க, லெஃப்ட் சைடு ஒரு டைம் ரைட் சைடு ஒரு டைம் அதே மாதிரி திருப்பி திருப்பி பின்னிட்டே வரணும். அது அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கூட வந்து கரெக்டாக இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயர் அதிகமாக இருக்கும், சைடில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து கம்மியாக இருக்குங்க. இதுதாங்க இதோட டிப்ஸு. இதை மாதிரி இதை ஃபாலோ பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கடா கிராஸ் கட் வரல அப்படின்னு நினச்சி பயப்படாமல் இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வயர் தாங்க வரும், அதை வச்சே தான் போட்டுட்டு வரணும், கிராஸ் வராது. இப்படி போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து முடிஞ்சிருங்க. இந்த கூடையோட டிசைனும் ரொம்ப அழகாக இருக்குது, நியூ மாடலாக இருக்குது. எண்டிங்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டெப் அந்த இதுவும் இல்லாமல் அழகாக ரவுண்டாக வந்துடுது. வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு சொல்லி நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.